குடும்பம் அன்பான குடும்பத்தில் பார்ட் 1 பார்த்துட்டோம், பார்ட் 2 பார்த்துட்டோம், பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ரெண்டு பார்ட்டையும் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த பார்ட் புரியும், சரியா? அதனால் அந்த ரெண்டு பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த பார்ட்டை பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பாட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா, அலமோட அப்பா இறந்துட்டாங்க, அதனால அலமோட அம்மா தான் குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. அலமோட அம்மா படிப்பறிவு இல்லாததுனால குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாததுனால கட்டிட வேலைக்கு போனாங்க, விவசாய வேலைக்கு போனாங்க. இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி அவங்க ரெண்டு மகள்களையும் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் ரெண்டு பேரும் அனுசரித்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு மகள்களும் செம்ம குறும்பு, நல்லா விளையாடுவாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, சண்டை மட்டும் போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து போகிறதுனா இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும். அவ்வளோ பாசமான பசங்க ரெண்டு பேரும். அவங்க அம்மா அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பெண்களையும். பெண்கள் சொல்கிறதுனா வீட்டு தேவதைன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு குழந்தைங்களையும். அவங்க அம்மா பேச்சை தட்டவே மாட்டாங்க. அந்த பசங்க ரெண்டு பேரும் அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. அவ்வளோ நல்லா வளர்த்தாங்க, அடம் பிடிக்கவே தெரியாது ரெண்டு குழந்தைங்களுக்கும். அம்மா வேலைக்கு போயிட்ட பிறகு பாட்டி தான் பசங்க ரெண்டு பேரையும் வளர்த்தாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பாட்டிக்கும் உடல்நிலை முடியாமல் போயிடுச்சு. அவங்களும் அவங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு சென்றுட்டாங்க. என்னங்க பண்ணுறது, வயசாயிடுச்சு இல்லை, அதனால் அவங்களும் போக வேண்டியதாயிடுச்சு, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த நம்மளும் தனியாக தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. மூணு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. ரெண்டு மகள்களையும் வீட்டில் தனியாக விட்டுட்டு வேலைக்கு போகணுமேனு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்க. இப்போ வந்து ஒரு மூலியமாக ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது இந்த அம்மாவுக்கு, ரொம்ப குறைச்ச சம்பளத்தில். இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் சேர்ந்துட்டாங்க. பொண்ணுங்க ரெண்டு பேரும் பள்ளி போயிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அம்மா ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு அவங்களோட நிலமை. பொண்ணுங்க மட்டும் மூணு வேளை சாப்பிட்றத பார்த்து, அவங்க கண்ணில் சந்தோஷத்தை பார்த்து இவங்க பசி அடைவாங்க. அந்த சந்தோஷத்திலேயே அவங்களோட வயிறும் மனசும் ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு மகள்களையும் பக்கத்தில் படுக்க வச்சு கதை சொல்லிட்டு தூங்க வச்சுருவாங்க. தூங்க வச்ச பிறகு அவங்க கணவரை நினைத்து கண்ணீர் வெட்டிச்சிட்டு டெய்லியும் அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசு வேலையும் செஞ்சுட்டு மதிய நேரத்தில் வேறொரு வேலையும் செய்து கொண்டு குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. விறகு வெட்டுறது, பூ கட்டுறது, அதே போல் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு மகள்களும் நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண் எடுத்தாங்க, அதனால் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த மகள்களை ரெண்டு பேரையும் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஆனந்த கண்ணீர் வடித்து என் கஷ்டத்தை இந்த கண்ணீரால் இறக்குறம்மான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் பள்ளி பருவம் முடிஞ்சிருச்சு, சில காலங்கள் போனது. அதுக்கப்புறம் உறவினொருவர் வீட்டுக்கு வந்தார். வந்து உன் பொண்ணு தான் பள்ளி பருவத்தெல்லாம் முடிச்சிட்டாலே திருமணம் பண்ணி வைக்கிற வயசு வந்துருச்சு, திருமணம் பண்ணி வைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டார். என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. பொண்ணுகிட்ட போயிட்டு இதே போல் திருமணம் பண்ணிக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு இப்போ வேணாம்மா, நான் படிக்கணும், படித்து முடிச்சுட்டு எனக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவர்கிட்ட போயிட்டு இப்போ என் பொண்ணுக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உங்களை ஏளனமாக திட்டாங்க. பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, பொண்ணு வச்சுருக்கேன்னு திமிருல நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திட்டிட்டு போயிட்டாங்க. உங்கள் பொண்ணெல்லாம் யார் வந்து திருமணம் செய்திக்கிறான்னு சொல்லிட்டு நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போனார் அவர். அம்மாவோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன, நம்ம கணவர் இருந்தால் இப்படிலாம் நம்ம பேச்சு வாங்குவோமா என்று நினைத்து அவர் அழுதாங்க. அரசு வேலையில் சம்பாரிச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ தான் மின் விசிறி வாங்கினாங்க. வீட்டுக்கு முதல் முறையாக இப்போ தான் மின் விசிறி எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்க. இரு மகள்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.
ரெண்டு மகள்களும் அவங்க அம்மா சொல்றதையே கேட்டு ஒற்றுமையாகவும் பாசமாகவும் தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்பா இல்லாத கவலையை தெரியாம வளர்த்தாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் இருவரும் கல்வி படிப்பினை முடிச்சிட்டாங்க. கல்லூரி முடிச்ச பிறகு நல்ல வேலை கிடைச்சிது. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. ரெண்டு மகள்களையும் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ரெண்டு மகள்களையும் பார்த்து பெருமிதம் அடைஞ்சாங்க அவங்க அம்மா. அப்படியே 3 வருடம் போச்சு. 3 வருடம் கழிச்ச பிறகு அவங்க இருந்த குடிசை வீட்டை இடிச்சிட்டு ஒரு பெரிய மாடி வீடு கட்டினாங்க. மாடி வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க 3 பேரும். அம்மாவை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்களும் சொன்னாங்க. ஆனா அம்மா வந்து நான் வேலைக்கு போய்தான் அவன் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அதனால அம்மாவை வேலைக்கு போக சொல்லிட்டாங்க பசங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ரெண்டு மகள்களுக்கும் கல்யாணம் வயசாயிடுச்சு. அதனால கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும். அதனால மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்த உடனே ரெண்டு மருமகன்கள் அழகாக வந்து பொண்ணு கேட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சு வந்து பொண்ணு கேட்டதுனால இவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெண்டு மகள்களுமே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கணவரிடம், நாங்கள் எப்போதுமே எங்கள் அம்மா கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு சம்மதம் வாங்கின பிறகு தான் தாலியே கட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா நாங்கள் உங்கள் கூட தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அம்மா ஒத்துக்கலை. இல்லைம்மா, அதெல்லாம் தப்பு, நீங்கள் உங்கள் கணவர் வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ரெண்டு மகள்களும் ரொம்ப அடம் பிடிச்சு அவங்க அம்மா கூடயே இருந்தாங்க. இரு பெண்ணோட கணவர்களும் சொன்னாங்க, நாங்கள் உங்கள் கூட தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்க அம்மாவும் ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. அந்த சிறிய பொண்ணு சொன்னான், அம்மா உங்களை விட்டு போக எனக்கு மனசு கிடையாதுமா, நான் உங்கள் கூட தாம்மா இருக்க போகிறேன், உங்களை தனியாக விட்டு நான் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதா. சரிம்மான்னு அவங்க அம்மா மெதுவாக தலையாட்டினாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தெல்வந்தராகவும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் காணொலிகளுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.